வணக்கம். நான் சித்து முருகேசன். இந்த பேராசிரியை, பல்கலைக்கழக பேராசிரியை தன்னுடைய மாணவிகளை இந்த பலான மேட்டருக்கு பெரிய மனுஷங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுது. அந்த ஆடியோ ஏதோ ரிலீஸ் ஆகிருக்கு. கவர்னர்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. உடனே கவர்னர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியை விசாரணைக்கு அப்பாயின்ட் பண்ணுறார். பல்கலைக்கழகத்தில் ஏதோ குழு அமைக்கிறாங்க. இதில் ஏற்கனவே இந்த ஆடியோ மேட்ரு வெளியே வந்து சஸ்பெண்ட் ஆகி மறுபடி ஜாயின் பண்ணியிருக்கு அந்த அம்மா. இது செய்தி, இப்போ எல்லாரும் வந்து செய்தியைத்தான் பார்க்குறாங்க. வந்து ரயில் நேரத்துக்கு வந்தால் அது செய்தி இல்லை. அதே போல் இந்த நாய் மனுஷனை கடித்தா அது செய்தி இல்லை. மனுஷன் நாயை கடித்தா அதான் செய்தி. அது இப்போ இல்லை, ஆதி காலத்தில் வந்து இதான் நடைமுறை. இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து என்னடான்னா, நம்ம அரசியல் சமூக அமைப்பு எல்லாமே வந்து ஹிப்போக்ரட்டுங்க. அதாவது நடைமுறையில் வேற போயிட்டுருக்கும். மேடை பேச்சு, கதை, கவிதை, கட்டுரை, இந்த கர்மெல்லாம் அந்த யதார்த்தத்துக்கும் இந்த படைப்புகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்போ இந்த பேராசிரியை ஃபோனை போட்டு ஸ்பீக்கர் போடுன்னு சொல்லி பேசி சிக்கிருச்சு. இதுதான் உலகத்துக்கு தெரியும். இப்போ நான் சொல்ல போகிற விவரம்லாம் உலகத்துக்கு தெரியாதுன்னு இல்லை, தெரியும், வெளியே சொல்ல மாட்டேன். அதுதான் பிரச்சனை. நாம் வந்து கெட்டு குட்டி சுவராக போயிட்டோம். இதுக்கு மேலே கெட்டு போகிறதுக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது. நீங்கள் நம்ம வீடியோவிலெல்லாம் பார்ப்பீங்க, முட்டாள் அங்கேருந்து ஆரம்பித்து வண்டை வண்டியாக கமெண்ட் போட்டிருப்போம். நாம் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. இது வந்து எஸ்வி சேகர் கேட்ட மாதிரி தான் கேட்கணும். நாய் நம்ம மேலே நம்ம கால் மேலே ஒன்று கடிச்சா நம்ம ஓடி போய் அது மேலேயே ஒன்று கடிக்க முடியும். விட்டு அது நூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர். இந்த பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்முறைகள், இது ஆதிகாலத்தில் இருந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். வேணும்னா வந்து மனிதன் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்தபோது, அந்த தாய்மொழி சமூகத்தில் வாழ்ந்தபோது, ஒரு பெண்ணின் தலைமையை ஏற்று சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்தபோது வேணும்னா இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ வந்து வேற மாதிரி சீண்டல் இருந்திருக்கும். அதாவது இந்த தேன்கூட்டில் ராணி தேனி மாதிரி, ராணி தேனி தனக்கு விருப்பமான தேனியை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். அது வேற கதை. எப்போ வந்து மனிதன் இந்த சஞ்சார வாழ்க்கையை அடுத்து ஸ்திர வாழ்க்கைக்கு வரானோ, இந்த விவசாயம் அப்படிங்கிறது அவனுக்கு எப்போ கைவந்த கலை ஆகுதோ, அதுதான் வந்து இந்த அது என்ன சொல்கிறது, டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறவன் நாம் வந்து வர்ணங்கள் அப்படிங்கிறோம், பை பர்த் அப்படிங்கிறோம். எப்படியோ அந்த சமூகம் நாசமுத்து போயிடுச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு சமுதாயம் ஐந்தாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மத மூன்று வர்ணங்கள், அதாவது பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, இந்த மூணு பேர் வந்து கூட்டுக்கலவானிங்க.
அதாவது பிராமணன் சத்திரியனுக்கு சொம்படிப்பான், வைசியனுக்கு சொம்படிப்பான், ஆனால் லேசாக ஒரு மிரட்டல் இருக்கும். ராஜா மேட்டரில் ஃபுல் சரண்டர். ராஜா வந்து இந்த பிராமணர்களை ஒரு சம்பளம் இல்லாத பிஆர்ஓ மாதிரி, ஒரு ஏஜென்ட் மாதிரி, ஒரு உளவாளி மாதிரி உபயோகிச்சுக்கிட்டு அவனுக்கு நிலம் கொடுக்கறது, மாட்டை கொடுக்கறது, இப்படி அவங்களுக்குள்ள சகலமும் நடக்கும். அந்த மூணு வர்ணத்தாருக்கு நான்காம் வர்ணத்தாரின் நிலையே ரொம்ப கேவலமாக இருக்கும். இதில் ஐந்தாவதாக ஒரு வர்ணம் பஞ்சபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்த சரி இருக்கட்டா, ஆனால் இந்த ஐந்து வர்ணத்தாருக்கிடையிலும் ஒரே ஒரு மேட்டரில் வந்து ஒற்றுமை. அந்த ஒற்றுமை என்னடானா, பெண்ணை அடிமைப்படுத்துதல். பெண்ணை ஏன் அடிமைப்படுத்தணும் அப்படின்னா, பயாலஜிக்கலாக வேணும்னா வந்து ஆண் ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் பெண் வந்து சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ராங்கு, செக்ஷுவலி ஸ்ட்ராங். அதான் மேட்ரு. என்ன நம்மளே ஏழு அசைவுகளுக்கு மேட்ரு ஓவர், அங்கே வந்து 23 அசைவுகள் தேவை அப்படிங்கிறார். நம்மளே ஒரு முறை உச்சம் பெற்றால் ஆட்டம் கிளாஸ், அங்கே அப்படி கிடையாது, அலை அலையாக அனுபவிக்கலாம். இது அனுபவத்தில் பார்த்து இதனால தான் வந்து மனு தர்மத்திலலாம் எழுதியிருக்கான், பெண் என்பவர் சஞ்சலமானவள், துரோகம் செய்ய தயாராக இருப்பவள் அதெல்லாம் எழுதியிருக்கான். அதாவது சந்தேகம், நம்ம ஆளுக்கிட்ட மேட்ரு இல்லை, அதனால் வந்து அவன் ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி எல்லாம் பில்டப் பண்ணிக்கணும். இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த திருமண அமைப்பு. இந்த திருமண அமைப்பு அப்படிங்கிறதுல வரும்போது என்னடானா, எதிர்முனைகள் தான் ஒன்றை ஒன்று கவரும். ஒரு பிராமணர் ஒரு தலித்தை மணந்து கொண்டால் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், எதிர்முனைகள். ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஜாதி ஒன்றா இருக்கணும், பிரிவும் ஒன்றா இருக்கணும், அதே போல் சொந்தமாகவே இருக்கணும். மேட்டர் ஓவர். அவன் வந்து என்ன ஆகும்னா, இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் செக்ஷுவலி வீக்கு, இதில் வந்து எதிர்முனை கிடையாது, மூத்திர குட்டையில் மீனை பிடிச்சிட்டு கிடக்காங்க. அவன் வந்து என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த என்ன செக்ஸ் பவர் வந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். மேட்ரு இல்லை. அப்போ வந்து என்ன ஆகும்னா, பசி இல்லாத பக்கி சிக்கன் இருந்தா அப்படிம்பான், சிக்கனை கொண்டு போய் வச்சா இதை ஏன் ஃப்ரை பண்ணலம்பான், ஃப்ரை பண்ணி கொடுத்தா இதை ஏன் ரோஸ்ட்டு பண்ணலம்பான். அப்படியாக இந்த ஆணினம் அதுவும் வந்து இதை பணம் பதவி பவிசு இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. நீங்கள் எல்லாம் ஒரே சக்தியில் இருந்து தான் வருது, இருக்கிறது ஒரே பவர். கீழ் நோக்கி சென்றால் செக்ஸ் பவர், மேல் நோக்கி சென்றால் யோகிக் பவர். இவன் வந்து அந்த படைப்பாற்றல், அந்த காம சக்தியை தான் இந்த பதவி பணம் இதுக்கெல்லாம் செலவழிக்கிறான். மூடவனே காலி. இதில் எங்கிருந்து மேட்ரு, இதனால் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இவருக்கு இவரே நிபந்தனைகளை விதிச்சுக்குவார். எலசாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இதை சொல்லுவாங்க, ஆட தெரியாதவ கூட போகணும்னலாம் அந்த கதை. இதெல்லாம் இது ஒரு பக்கம். அதாவது வந்து இந்த பாலியல் சீண்டல், பாலியல் வன்முறைகளுக்கான பேசி தான். இப்போ நான் வந்து அல்டிமேட் சொல்யூஷன்
பாலியல் தொழிலுக்கு சட்ட அனுமதி வழங்குங்கள். அவ்வளவுதான். இப்ப மனிதன் தன் ஆடைகளுக்குள் மிருகமாகத்தான் இருக்கிறான். இந்த இயற்கை உயிர்கள் கிட்ட எதிர்பார்க்கறது ரெண்டே மேட்டர் தான். ஒண்ணு உயிர் வாழணும், ரெண்டு இனம் பெருகணும், இனம் பரவணும், அதான் முக்கியம். இனம் பரவ வேண்டும் என்றால் அதுக்கு இந்த திருமண அமைப்பு, அதே போல ஒரு குழுவுக்குள் திருமண உறவுகள், இதெல்லாம் தடையா இருக்கு. அந்த இயற்கையின் அது என்ன சொல்றது, பிரேரணா அப்படின்வாங்க, அந்த இயற்கையின் தூண்டுதலால் இது மாதிரி எல்லாம் புத்தி தறி கெட்டு ஓடும். இது ஒரு பக்கம். ஒரு மரத்தை வெட்டுறோம், வெறும் கோடாலை பிடிச்சு வெட்ட முடியுமா? முடியாது. அதுக்கு மரத்தால ஒரு பிடியை போடணும், அப்பதான் அந்த மரத்தை வெட்ட முடியும். அப்படி இந்த பெண்களை ட்ராப் பண்றதுக்கு இந்த பெண்களையே உபயோகிக்கிறது, அது ஒரு ஃபார்முலா. அந்த பேராசிரியை அந்த அம்மா வந்து ஏதோ பெரிய வில்லியா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அவளை படுக்க போட்டு இரும்ப பழுக்க காய்ச்சி நம்ம இணைய போராளிகள் பொங்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணம்மாவும் வந்து ஒரு விக்டிம் தான். இந்த கடந்த வீடியோவில் சொன்னேன், மைனர் முத்தனா மாமான்னு. அப்படி அவரும் அந்த பேராசிரியையும் வேட்டையாடப்பட்டிருப்பார். வயசாயிருச்சு, பழசாயிருச்சு, புதுசா தேடுறான் பார்ட்டி, அங்கே இப்படி வருது. இது ஒரு பக்கம். அடுத்தது பெண், ஆண் பெண். ஓஷோ ரொம்ப சிம்பிளா சொல்ற, பேண்ட் பாக்கெட்டு உள்ள செருகி வச்சிருந்தா அது பெண், உள்ள இருக்கிற பாக்கெட்டை வெளியே இழுத்து விட்டா ஆண். அவ்வளவுதான். அது இன உறுப்பில் தான் வித்தியாசம். அந்த அமைப்பெல்லாம் அதே தான். அங்க ஓவரி, இங்க வந்து டெஸ்டிகல்ஸ், அத வஜினா, இங்க பெனிஸ். அவ்வளவுதான். இது ஒரு டெஸ்டியூபோட வேலையை செய்யுது, அது ஒரு குடுவையின் வேலையை செய்யுது. அவ்வளவுதான் மேட்டர். மற்றபடி வியர்வை, ரத்தம், வலி, செல்ஃப் ஐடென்டிட்டி, இந்த அது என்ன சொல்றது, காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஈகோ, எல்லாமே ஒன்று தான். எல்லா கருமத்துக்கும் அந்த கருமம் தான். பெண் என்பவள் பை பர்த், நீ பெண், நீ பெண், நீ பெண் அப்படின்னு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஆண் அவனுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, ஆம்பளை புள்ள நீ அழகப்படாது, ஆம்பளை புள்ள நிமிந்தனடா. இது எல்லாமே வந்து டியூட்டிங் தான், டியூனிங், மைண்டை டியூன் பண்ணுறது. இப்போ நீ பெண், நீ பெண், நீ பெண் அப்படின்ட்டு பூஸ்ட் ஆன ஒரு மைண்டு பெண்ணாகத்தான் உணரும். இப்போ பேசிக்கலி அந்த மென்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை இன்டர்கோர்ஸாக இருக்கட்டும், அங்கே தான் வந்து ஒரு பெண். மற்ற நேரங்களில் அவள் ஒரு மனித பிறவி. மனுஷன்னா சாப்பிட்டாகணும், சாப்பிடணும்னா காசு வேணும், காசு வேணும்னா வேலைக்கு போகணும், வேலை கிடைக்கணும்னா படிக்கணும். வாழ்க்கை போராட்டம். இந்த வாழ்க்கை போராட்டத்தை ஒரு மனித பிறவியாக அவள் டேக்கிள் பண்ணும்போது She will feel proud. அது இந்த குறுக்கு வழி, குறுக்கு வழிங்கிறது வந்து எப்பவுமே வந்து எளிதில் கவரும். இப்போ சில சலுகைகள், இப்போ டியூஷனுக்கு போகிறாங்க, இருட்டிக்கிட்டே போதுமா, நீ போகிறது லேட்டாக போயிடும், நீ கிளம்பு அப்படின்னு டியூஷன் மாஸ்டர். அது ஒரு பாதுகாப்பு கருதிய சலுகை. அவ்வளவுதான். இப்படி பெண் என்ற காரணத்தாலேயே
சில சலுகைகளை அனுபவித்து பழக்கப்பட்ட வீக்கர் மைண்ட் கொண்ட பெண் அவள் இந்த மாதிரி மாறி போறாள். அது அவள் விருப்பப்பட்டு மாறினாள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அங்க பாரு இங்க பாரு. இந்த எங்கும் கடவுளை பத்தி சொல்லுவாங்க, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், பாலியல் சேண்டல், பாலியல் வன்முறை, இதுக்கெல்லாம் வந்து இடம், பொருள், ஏவல், வயசு, வெங்காயம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்கும் நடக்கும், தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த எஸ்எஸ்சி முடிச்ச பிறகு ஸ்பெஷலைசேஷன் வரும், சயின்ஸ் குரூப், மேத்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப். ஆர்ட்ஸில் வந்து என்னடா ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாம் இருக்காது, வாத்தியாரங்களை போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சுவோம், பயங்கர சினிமா காட்டுவோம். இந்த மேத்ஸ் குரூப்பு சயின்ஸ் குரூப் பசங்கள்லாம் வந்து அப்படியே பொம்முவான், என்னடாண்ணா ப்ராக்டிக்கல் மார்க் இருக்காங்க. அங்கதான் ஆரம்பிக்குதுன்னு இல்லை, இப்போ நான் பார்க்குறான் 3 வயது 4 வயது 2 வயது. இதுக்கு காரணமே என்னடானா பக்கரம். நான் சொன்னது தான், பசி இல்லாத பக்கி சிக்கன் கேட்ட மாதிரி. இந்த உடலின் மையம் செக்ஸ், உங்கள் மூளையின் மையம் செக்ஸ், உங்களுடைய குணங்களை நிர்ணயிப்பதும் நீங்கள் ஆணா பெண்ணா என்று நிர்ணயிப்பதும் ஒரே ஜீன் தான். மூளையில அறிவு மையமும் இந்த காம மையமும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு. குளத்துல ஒரு கல்லை போட்டா எப்படி அலை அலையா போகுதோ அப்படித்தான். இப்போ வந்து ஸ்கிப் பண்ணி போகணும் அது முடியாது, அதன் ஊடாக பயணிக்க வேண்டும். எப்போ வந்து தடைகள் இருக்கிறது, இப்போ வைரமுத்தோடு எழுதியிருப்பார், பாறைகள் இல்லையே ஓடை கிளை சங்கீதம், அது ஓட அது பாட்டு ஓடி போக போகுது. இந்த சமுதாயம் அதுக்கு குறுக்க மறுக்க பாறையை போட்டு அதை அருவியாக்கி கொட்ட வைக்குது, அங்கே தான் சிக்கல் வரும். இதை கருமத்துக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், பாலியல் தொழிலுக்கு சட்ட அனுமதி வழங்குங்கள். ஆண் பெண் இருவருக்குமே, இப்போ வந்து நான் வந்து பெண்ணை பற்றி ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு வந்தேன், இதில் ஆண்களும் அடக்கம். இப்போ எம்டி விடோயர் இல்லை டைவர்ஸி அவன் ஒரு நிம்ஃபோன் வைங்க, ஆணும் வேசி ஆகிறான். இதில் வந்து பால் வேறுபாடெல்லாம் கிடையாது. அடுத்தது இந்த பாஜகவில் மட்டும், அதாவது வந்து மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து அறுத்து போட்டுட்டு தான் வரான் அப்படி நான் சொல்லலை, அங்கேயும் நடக்குது. அதாவது ஏற்கனவே சொன்னேன், அறிவு மையம் இந்த காம மையம் ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கு. அறிவாளிக்கு எப்பவுமே அந்த உணர்வுகள் அதிகமாக இருக்கும், அந்த உணர்வுகளை அவன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரிலாக்ஸ் ஆகிறான். அதே போல் இந்த காம மையம் இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அறிவு மையமும் வேலை செய்யும், ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு. அதாவது படைப்பு சக்தி, படைப்பு சக்திங்கிறது அதற்குண்டான மூலம் உங்களுடைய காமசக்தி தான். உடல் உறவில் செலவழிந்தும் உபரியாக இருக்கக்கூடிய அந்த படைப்பு சக்தி தான் கதை, இலக்கியம், இலக்கணம் இதெல்லாம் வருது, கண்டுபிடிப்புகள் இதெல்லாம். அங்கே வந்து வேற மற்ற கட்சிகள், பாஜகவில் மட்டும் ஏன் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
அங்க வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்த நபராவது எந்த மாநிலத்திலும் களப்பணியாற்ற அனுப்பப்படுவார். அவர் திருமணம் ஆகாதவராக இருக்கலாம், திருமணம் ஆனவராக இருக்கலாம். எப்பவுமே வந்து எப்படின்னா பசி வந்துருச்சுன்னு வைங்க, அங்க சாப்பாடு இல்லைன்னு வைங்க, கண்டதையும் திங்க தோணும். இது அந்த காலத்துல வந்து காசியில போய் படிச்சுட்டு வருவோம். இங்க இருந்து காசிக்கு போகணும்னா ஒரு 6 மாசம் பிடிக்கும். அங்க பிரம்மச்சரியம், அங்க இருந்து மறுபடியும் சொந்த ஊருக்கு வரணும்னா அதுக்கு 10 வருஷம் பிடிக்கும். அதான் வந்து அதிதி மரியாதை, அதிதி தேவோ பவ, அது பெரிய வில்லங்க சமாச்சாரம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. இது ஆந்த்ரோபாலஜி, மனித இனம் தோன்றி பல மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே வருது. இன்னைக்கு இருக்கிற மாற்றம் வந்து என்னடானா எல்லாமே வந்து புஷ்வான மாதிரி. அந்த பழைய புத்தகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படி 4 கொடுத்துருப்பான். 4 வந்து 25 வருஷம் அலாட் பண்ணியிருப்பான். இன்னைக்கெல்லாம் ஷார்ட் தான். காமத்தால் தகிக்கப்பட்ட சாம்பல் கூடுகள் மேட்டரே இல்லை, ஆயிப்போச்சு, மேட்டர் ஓவர். 30 வயசுல தான் கல்யாணமே நடக்குது. எப்போ வந்து அந்த இயற்கையின் கொடை மறுக்கப்படுகிறது, இது வந்து இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது காமம் குறித்த தூண்டுதல் உங்கள் உடலில் ஏற்படும் வரை அது இயற்கையானது, மரியாதைக்குரியது. எப்ப வந்து அந்த பிசிக்கல் எபிலிட்டி போயிருதோ அங்க வந்து என்ன ஆகும்னா மனம் முழுக்க அதுவே ஆக்கிரமிச்சிருக்கு. எங்க பக்கத்துல நடந்தது, நாராயண திவாரி, சின்ன சின்ன சிறுமிகள் கவர்னர் மாளிகையில வச்சு கூத்தடிச்சார். அதே போல அவருக்கு ஒரு அது என்ன சொல்றத ஒரு மகன் வழக்கெல்லாம் போட்டு அது என்னென்ன கூத்து நடந்தது தெரியும். அடுத்தது வந்து பாண்டிச்சேரி கவர்னர் ஒருத்தர். நான் என்ன சொல்றேன், கவர்னர் கழிவறைக்கு சென்றார், செய்தி வருதா இல்லை? கவர்னர் உணவு உண்டார், செய்தி வருதா இல்லை? கவர்னர் குட்டி போட்டார், உடனே நியூஸ் வருது. என்ன கர்மம், இயற்கை தானே. நான் என்ன சொல்றேன், மனிதன் என்பவன் மிருகம், அவன் ஆடைக்குள் மறைந்திருக்கிறான். அந்த மிருகம் என்பது உலவவிடப்பட வேண்டும். இதுதான் வந்து என்னுடைய விஷன் டாக்குமெண்ட்ல லா ஃப்ரீ ஜோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஒரு மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்துல வந்து ஒரு பிரதேசத்தை லா ஃப்ரீ ஜோனா அறிவிச்சிடணும். மற்ற இடங்களில் சட்டத்தால் எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, அது போதை மருந்தாக இருக்கட்டும், வன்முறையாக இருக்கட்டும், எந்த கர்மமாச்சும் இருக்கட்டும், நீ அந்த வேலிக்குள்ளே போயாச்சுன்னா சட்டம் வேலை செய்யாது, லா ஃப்ரீ ஜோன் சாகு. உள்ளார போகும்போது ஒரு ஹெச்ஐவி டெஸ்ட், வெளியே வரும்போது ஒரு ஹெச்ஐவி டெஸ்ட், மேட்டர் ஓவர். அதான் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மிருகம் உணவை ஒரு வெளி தேவை, அது இல்லாத வரைக்கும் எல்லாமே காம்ப்ளிகேட் ஆகிட்டே தான் இருக்கும். என்ன கேட்டால் ஊழல், வன்முறை, அதிகாரதாகம் எல்லாத்துக்குமே மூலம் வந்து இதான். ஒரு காரியத்தை செய்தாச்சுன்னா இந்தியா வல்லரசு ஆகுதோ இல்லையோ இந்த அளவுக்கு கேவலமாக இருக்காது. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து பிரியசன்.